Hi friends, welcome to my mama. இளநீல உள்ள தேங்காய் எடுத்து குல்ஃபியும் ஐஸ்கிரீமும் செஞ்சிருக்கேன். நல்ல ஒரு சுவையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு அந்த இளநீல உள்ள தேங்காய் நடுத்தரமான உள்ள தேங்காய் பகுதியில் நீங்க செஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவையே தனியா இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும். மிஸ் பண்ணாம ஒரு முறை நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட டேஸ்ட் உங்களுக்குமே தெரியும். ஃபீட்பேக்கில் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்ன பொருள் போடுறன்றதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நான் இளநீ எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் பகுதியாக ரொம்ப முத்தலாகவும் இல்லாமல் வழுக்கையாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் தேங்காவாக எடுத்திருக்கேன். இப்போ அதனுடைய தண்ணியில் தூசி இருக்கிறதுனால இப்போ வடிகட்டி அதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அந்த தேங்காய் பகுதியில் மேலே உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக மெலிசாக ஓடு போல் இருக்கும். அந்த ஓடுமே நம்ம ஒரு நைஃப் வச்சு நீக்கி எடுக்கணும். இப்போ இந்த தேங்காயை வெளியில் எடுத்ததுமே நான் மேலே உள்ள பகுதி ஓடு எல்லாமே நீக்கி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது போல் தான் மஞ்சள் கலரில் ஓடு இருக்கும், அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். தேங்காய்க்கு தேவையான அளவு 6 முழு முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு உங்கள்கிட்ட பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இருந்தால் போட்டுக்கலாம். நான் சுகர் எடுத்திருக்கேன் 4 ஸ்பூன் அளவு. காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் தான் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக பால் ஊற்றிட்டோம்னா நமக்கு ஐஸ்கிரீமும் குல்ஃபியும் கெட்டியாக இருக்காது. அதனால தேங்காய்க்கு அளவுக்கு ஏற்றவாறு பால் எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சி எடுத்துடக்கூடாது, நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி மலாய் குல்ஃபி வீடியோ வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு தான் செஞ்சு போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஐஸ் மோல்டு இல்லாமல் நம்ம சில்வர் கிளாஸ்லேயும் ஒரு மண் சட்டியிலையுமே நான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதுபோல் ஒரு சில்வர் கிளாஸோ ஐஸ் மோல்டோ இல்லை சில்வர் கிண்ணமோ பாக்ஸோ இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போது ஐஸ் குச்சி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து மலாய் குல்ஃபியில் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மள்கிட்ட பால் கவர் இருந்ததை க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் ஏர் போகாமல் இருக்கும். நல்லா டைட்டாக லபர் பேண்ட் போட்டு மூடிக்கோங்க. ஐஸ் குச்சி நம்ம கொய்யா மரத்தில் உள்ள குச்சிகளை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து கட் போட்டிருக்கேன், நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துருவோம். இப்போ 8 ஹவர்ஸ் வச்சு ஃப்ரீசர்லேருந்து மார்னிங் எடுத்துட்டேன் நான். எடுத்ததுமே இப்போ நம்ம வெளியில் தண்ணியில் வச்சு எடுத்தால் தான் நல்லா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சு நம்ம எடுத்துருவோம். ஒரு 2 செகண்ட் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு முறை நீங்கள் இது போல் அந்த இளநியை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவை தனி டேஸ்டாகவே சூப்பராக இருக்கும். மலாய் குல்ஃபி, சேமியா ஐஸ் எல்லாமே நான் செஞ்சுருப்பேன் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.